தூங்கினாலும் சந்தோஷம் இல்லை முழித்தாலும் சந்தோஷம் இல்லை ஒரு டெலிவிஷனை பார்த்து கொஞ்சம் பண்ணலாம் என்றால் அதிலே நடக்கும் நாட்டியங்களும் சந்தோஷம் தரப்போவதில்லை தோன்றும் முகங்களும் சந்தோஷம் தரப்போவதில்லை சினிமா பாட்டு கேட்டாலும் சந்தோஷம் தரப்போவதில்லை எத்தனை இருக்கின்றது ஐப்பாடு என்கின்றார்கள் எத்தனை இருக்கின்றது போனிலேயே நாம் நம்முடைய எத்தனை பாட்டுகளை போட்டுக்கொள்ளலாம் காதலை மாட்டிக்கொள்ளலாம் இருதயத்திலே பிடிபடுகிறான் பிரியமானவர்களே ஒரு பெரிய சைக்காலஜி ஒரு மனிதன் எவ்வளவு அதிகமாக மியூசிக்கை ஏற்றுகின்றானோ அவ்வளவு அதிகமாக உடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை என்று கூறுகிறான் ஒரு மியூசிக் எவ்வளவு அதிகமாக சத்தம் கேட்க வேண்டும் என்று மனிதர்கள் சத்தத்தை கூட்டுகின்றார்களோ அந்த அளவிற்கு அவருடைய மனதிலே சமாதானம் இல்லை என்று கூறுகிறான் மனிதர்கள் எரைச்சல்களின் நடுவிலே வாழ விரும்புகிறார்கள் கூச்சல்களின் நடுவிலே வாழ விரும்புகிறார்கள் நாட்டியங்களின் நடுவிலே மாற விரும்புகிறார்கள் ஏதாவது ஒன்றை பார்த்து ஒன்றை கேட்டு அவருடைய உள்ளுக்குள் இருக்கும் அந்த போராட்டத்தை அமுக்க பாக்கிறார்கள் வெடிக்கின்றது முடியாதே என்ன செய்வது எங்கே போவேன் பாதக நானேன் எங்கே போக முடியாது பிரியமானவர்கள் நம்ம போக முடியாது நமக்கு நல்ல நம்மளை கற்றுற வந்து எப்படியோட நல்லவர் பாருங்க அவர் நம்ம சிருஷ்டித்தார் தப்பிதமெல்லாம் நடந்து போச்சு அவர் தான் இறக்கம் பாராட்டணும் வேறு என்ன செய்ய முடியும் நம்ம என்ன செய்தாலும் வெளியே வர முடியாது தண்ணிக்குள்ள விழுந்தவன் நீச்சல் அடிச்சா வெளியே வந்துடலாம் சேற்றுக்குள் விழுந்தவன் உன்னை உன்ன இன்னும் கீழே தான் போவான் நம்மளே நம்ம பாவத்திலிருந்து வெளியே வந்துடலாம் வெளியே வந்துடலாம் நினைச்சோம்னா நாள் அதை விட மோசமான பாவத்தில் விழுவோம் முடியாது அப்படின்னா நமக்கு பரத்திலிருந்து ஒரு கிருவை வருந்தால் தான் முடியும் தான் அப்படியே வந்தது பிரியமானவர்களே ஆழமான ஒரு குழிக்குள்ளே ஒருவன் விழுந்து விட்டான் பிரியமானவர்களே அந்த குழிக்குள்ளே இருந்தவன் கத்துகிறான் யாராவது என்னை வெளியே எடுத்து விட முடியுமா என்று கத்துகிறான் அந்த பாதையில எத்தனையோ பேர் போகிறார்கள் காது கேட்காத மாதிரி போகிறார்கள் ஆனால் ஒருவன் வருகிறான் அவனை உற்று பார்க்கிறான் கத்துகிறான் கொஞ்சம் தூக்க முடியுமா என்று கேட்கிறான் அவன் சொல்லுகிறான் முட்டாள் இந்த குழி இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா உனக்கு கண் இல்லையா ஏன் விழுந்தாய் போய்விடுகிறான் மறுபடியும் அவன் கத்துகின்றான் யாராவது என்னை வெளியே விட்டு வெளியே கொண்டு வர முடியுமா என்று இன்னொருவன் வருகிறான் என் கையை நீட்டுகிறேன் என் கையை பிடிச்சுக்க தூக்கி விட்டுருவேன் என்கிறான் ஆனால் அவனும் ஆழமான கூலிக்குள்ள இருக்கான் அவனும் கையை நீட்டுறான் இவனும் கையை நீட்டுறான் ஆனா தொட முடியல நான் என்ன செய்வேன் என்னால முடிஞ்சது செய்தேன் போயிட்டு வர என்று போயிடுறான் ஆனால் இன்னொருவர் வருகிறார் ஒரு கயிறை உள்ளே விடுகிறார் அந்த கயிறை பிடித்துக்கொள் இந்த கயிறு உன்னை அப்படியே மேலே கொண்டு வந்துவிடும் இந்த கயிறு ஒரு மரத்துல கட்டப்பட்டிருக்கின்றது அந்த மரத்துல இந்த கயிறு கயிறுகின்றது இந்த கயிறு அக்காது இந்த கயிறு பிடிச்சு பிடிச்சா மேல வந்தா அந்த கயிறு அன்பின் கயிறு கட்டப்பட்ட மரம் சிலுவை மரம் அது தவிர இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் எந்த காலத்திலும் வேறு விடுதலையே இல்லை பிரியமானவர்கள்